வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. கன்னியாகுமரியில் தாய், மகள், மருமகள் என ஒரே வீட்டில் மூன்று பெண்களிடம் கிளுகிழு சாட்டிங் செய்திருக்கிறார் பாதிரியார். போலீசார் விசாரணையில் வெளியான தகவல்களின் விவரம் என்ன? பாலியல் லீலைகளை அரங்கேற்றிய பாதிரியார் மீது புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்ணை போலீசார் வெளியிட்டுள்ளனர். பாதிரியாரின் லேப்டாப்பில் இருக்கும் தகவல்கள் என்ன? இளம் பெண்களிடம் ஆபாச சாட்டிங்கில் ஈடுபட்ட கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாதிரியாரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் தெரியவந்தன. காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க பெற்றோர் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும், பாதிரியார் பணியை விட்டுவிட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட ஆசைப்பட்டதாகவும் பாதிரியார் பெனடிக் தெரிவித்திருந்தார். அதே சமயம் பாதிரியாரின் செல்போன் மற்றும் லேப்டாப் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பாதிரியார் பல பெண்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்த போட்டோக்கள் லேப்டாப்பில் இருந்துள்ளன. பாதிரியாரின் லேப்டாப்பில் இருக்கும் பெண்கள் குறித்தும் அவர் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் தொடர்புடைய பெண்கள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிரியாரின் லேப்டாப்பில் இருக்கும் பெண்களில் கல்லூரி மாணவிகள் முதல் திருமணம் ஆன பெண்கள் வரை இடம்பெற்றுள்ளனர். அதில் ஒரே வீட்டில் வசிக்கும் தாய், மகள், மருமகள் என மூவரிடமும் தனித்தனியாக சாட்டிங்கில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. தொழிலதிபர் ஒருவரது வீட்டை சேர்ந்த அந்த மூன்று பெண்களுக்கும் மாறி மாறி தெரியாத அளவிற்கு ரகசியமாக சாட்டிங் செய்திருக்கிறார் பாதிரியார். அது மட்டுமல்லாது ஒரு வீட்டில் உள்ள அக்காள், தங்கை ஆகியோருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வளைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளதாம். இந்த நிலையில் பாதிரியாரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனராம். பாதிரியாரின் ஆபாச படங்களை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. பெண்களின் ஆபாச படங்களை வெளியிடுவது சட்டப்படி குற்றம் என்று கன்னியாகுமரி எஸ்பி ஹரிகிரண் பிரசாத் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிரியார் மீதான புகார்களுக்கு